இதுல வந்து உங்க பேரு நாலாவதா போடுறீங்க, அதனால தன்னடக்கமா இல்ல வந்து இல்லை இடம் இல்லை. பிளானா? வடிவேலு சார், ஃபஹத் ஃபாசில் சார், கீர்த்தி மேம், அப்புறமா வந்து உதயநிதி ஸ்டாலின். எப்பவும் படத்தில் உள்ள பர்ஃபார்மன்ஸ் லெவல் சொல்லலாம், படத்தில் அந்த கேரக்டர் கேரக்டர்ஸான முக்கியத்துவம் சொல்லலாம். பண்ணும்போது நான் கேட்டேன் சார் போஸ்டர் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டார். பண்ணிட்டு சார் சும்மா மாமனன் பேர் அனௌன்ஸ்மெண்ட் தான் பண்ணியிருக்கோம் சார். வடிவேல் சார் பேர் எங்கே போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டார். சார் உங்கள் பேர் ஃபஸ்ட்டு போட்டுருக்கேன் சார். அவங்க போய் அப்படிதான் ஆமிச்சு, ரொம்ப பிளான் பண்ணி அப்படிலாம் ஆமிக்கல. அவர் ஃபஸ்ட்டு ஒத்துக்கல. ஆமாம், நான் சொன்னேன் அவங்களும் ஒத்துக்க மாட்டாங்க சார். அவங்களும் சார் அவரும் ஒத்துக்கல. முடிவு சார் என்ன சார் என் பேர் மேலே போட்டிங்கன்னு ஒத்துக்கல. அப்போ நான் சொன்னேன் சார் இண்டியா இல்லை சார், அது கரெக்டாகும், நீங்கள் சார் பேரை மேலே போடுங்க, பகத் சார் மேலே போடுங்க, கீர்த்தியுமே ஒரு நேஷனல் அவார்டு வின்னர், மகாநடிகை, அவங்க பேரையுமே போட்டுருங்க சார். ஏன் நீங்கள் லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க சார், லாஸ்ட் படம் சார் எனக்கு. ஓகே, இது லாஸ்ட் படம் ஃபஸ்ட் படம்ன்றதுனால இந்த கேள்வி வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உதயனா வந்து ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணும்போது அந்த ஃப்ரேமில் நீங்கள் இருந்தீங்க, ஆதவன்ல ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வைக்கிறாங்க அப்போ நீங்கள் இருந்தீங்க, அதுக்கப்புறமா மாமன்னில் லாஸ்ட்டு ஃப்ரேம் வைக்கிறாங்க அங்கேயும் நீங்கள் இருந்திருக்கீங்க, எப்படி நடந்துச்சு இது? நடிச்சுதான் படத்தில் லாஸ்ட் ஃப்ரேமாக கட்டிங்க உங்க கூட தான் முத முதல்ல நடிக்க ஆரம்பிச்சாருனே, முதல்ல ஸ்க்ரீன்ல வந்தது. ஆமா, கடைசியா நடிச்சதும் உங்க கூட தானே. படத்தை சொல்றீங்க, பிரேம சொல்லல, பிரேம சொல்லலனே. 24 பிரேம் கவுண்ட் பண்றதுல இல்லனே. அத எப்படி முத பிரேம் உங்க கூட கடைசி நடிச்சது உங்க கூட எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க? இந்த மத்த விஷயம்லாம் நீ கேட்டிருப்பீங்க. நீங்க இந்த படத்தை வந்து இதோட இந்த படம் பண்ணலைங்கிறது உதய் சார் என்கிட்டையும் சொன்னார், டைரக்டர் என்கிட்ட சொன்னார். இந்த கதை கேட்குறதுக்கு மேலே அது எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். அது அவங்க நம்ம டிவிலையும் சொல்லணுமா? இல்லை இல்லை, நீங்கள் வேறு புதுசாக சொல்லுங்கள். ஏற்கனவே எல்லாம் சொல்லி அந்த கதையெல்லாம் பேசிட்டு எல்லாம் ஓகே பண்ணி கதையை நான் கேட்டேன். என் கதை பிடிச்சி பிடிச்சி அப்போ இந்த வாரம் லாஸ்ட் பண்ணுறேன். இது எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா வச்சுருக்காங்க, எனக்கு ஓகே, நல்லா இருக்கு சார், அருமையாக இருக்க கதை அப்படிங்கும்போது ஃபுல்லாக இதுக்கு முன்னால் இருக்க ரெண்டு படத்தையும் பார்க்க சொன்னார். பார்த்துட்டேன், அப்போ தான் பார்க்குறேன் நான், அதுக்கு முன்னால் பார்க்கல நான். நான் மற்ற வேலையாக ஊரில் இருந்து போயிட்டு வந்தாலும் பார்க்கல நான். பார்த்தா இந்த கதையும் வந்து பிரமாதமாக வந்து நல்லா நிறையா நல்லா பெரிய ஆர்டிஸ்ட் பூராமே பகவத் பாஷில் இது ஒரு சின்ன சாவித்திரி பெரிய அதுவும் ஒரு சின்ன வயசுலேயே அவங்க வந்து பிரமாதமாக நடித்து பெரிய அவார்டு வாங்கினாங்க. அதே மாதிரி அண்ணன் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு கருவி, அவர் அவர் கூட இணைகிறது, அவர் கூட அவர் கூட இணைகிறது, இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப அட்டகமாக இருக்கு. அதே மாதிரி படத்து ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கடினமான உழைப்பு, அவர் மாரி செல்வராஜுடைய உழைப்பு வந்து அவங்களுடைய அசிஸ்டண்ட்லேருந்து எல்லா பேருமே எல்லாம் 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 ஓடி ஓடி உழைக்கிறது. ஒரு ரயிலே நீ பாட்டுற அளவுக்கு இருந்துச்சுன்னு பாருங்களேன். ஆமாம், அதாவது வந்து ஒவ்வொரு ரயிலாக போவோம், அது அஞ்சாவது ஆறாவது ரயில் வரப்போ அவனாக நிப்பாட்டிட்டான் அங்கே கத்துற கத்தை பார்த்து. என்ன நடந்துருச்சு ட்ரெயிலரில் வருது இல்லை, ஏ மாமன்னா கடைசியாக வருது இல்லை. ஆமாம், டெய்லி சத்தம் கேட்குறோம், டே ரயில் நிப்பாட்டுறா. உழைப்பு இவர் கத்துறது பக்கத்து ஊருக்கே கேட்கும்.